ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொலுசு வாங்கினு சொல்லிட்டு, என்ன டிசைன் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ரிங்கோடைய பில்லு, அதாவது கூலி சேதாரம் இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் இண்ட பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சேமித்து வாங்கினது பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 135 கிராம், 0.880 மில்லி, லெஸ் வந்து 16, ஏன்னா 16.100, ஏன்னா வந்து இந்த பீட்ஸ் வருது அங்கங்கே, இந்த ஸ்டோன் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு, மீ நெட் வெயிட் வந்து அனுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 119 கிராம் ப்ளஸ் 780 மில்லி. எனக்கு வந்து தங்கம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட வெள்ளி ரொம்ப பிடிக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளி பொருள் வாங்குவேன். எனக்கு அது வந்து ஒரு லக்கும் கூட. வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அம்சம் பெற்றது. அதனால தங்கம் நம்ம எந்த அளவுக்கு தங்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குறோமோ அந்த அளவு நம்ம வெள்ளியும் வந்து நீங்கள் ஒன்றா வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு லக்காக இருக்கும், பணத்தட்டுப்பாடே இருக்காது. இந்த மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன், 119 கிராம், 0.780 மில்லி. நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சலங்கெல்லாம் கிடையாது, சத்தம் கேட்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். நம்ம போட்டோன்னா பட்டு சாரீலாம் கட்டும் போது போட்டால், ஃபங்க்ஷன்லாம் போட்டோம்னா நல்லா கிராண்டாக இருக்கும். எனக்கு பெரும்பாலும் நிறைய சலங்கை வச்சு நான் போட மாட்டேன். 4 முத்து வரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே, அதை மாதிரி தான் நான் போடுவேன். பாருங்க, தெரியுதா நடுவில் பாருங்கள், ஸ்டோன் வந்திருக்கு, ரெட்டு க்ரீனு அப்புறம் ஸ்டோன் வந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி வந்து அழகாக பாருங்கள் மாடலாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் மணி இருக்குது பாருங்கள். அப்புறம் சின்னதாக இதுமாரி இருக்குது, ஆனால் வந்து சத்தம்லாம் கேட்காது, நடக்கும் போது சத்தம் கேட்காது. நாங்கள் வந்து போட்டு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு காலில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாடல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்தமாரி வந்து பீட்ஸ் வருது ரெட்டு பிங்க் கலரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சின்னதாக சலங்கை, ஆனால் சத்தம் வராது. அப்புறம் இந்த பீட்ஸ்லே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன் அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து டெய்லி யூஸ்லாம் போட முடியாது, எதனா ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் இருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி 9 உண்டியல் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வந்து காட்டுங்க ஒரு 4 உண்டியல் கிட்ட ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டேக்காக சேமித்த அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டையும் எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த உண்டியல் காசு எல்லாம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கா பாருங்கள், சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேமிக்கிற காசு, அந்த காசில் நமக்கு தேவையான பொருள் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அழகாக அந்த 3 லேயர் மாதிரி வருது பாருங்கள் அந்த கொலுசு பக்கத்தில். அது வந்து பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சரி, கால்லையும் போட்டு பார்த்தேன் நான் அங்கேயே ஒரு கொலுசு, நல்லா இருந்துச்சு, லுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நாம் சேமித்து அதன் மூலயமா நம்ம ஒரு நம்மளுடைய ஆசையான ஒரு பொருள் நம்ம வாங்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு நான் காட்டேன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்கம் சேமிக்க முடியலன்னு நினைப்பீங்க. அவங்க கண்டிப்பாக வெள்ளி காயினாவது வாங்கி சேமித்து பாருங்கள், நிறைய அமௌண்ட் சேரும். 119.780 கிராம் இது. சில்வர் ரிங் இந்த மோதிரம் வாங்கினேன் இல்லையா, அதை இது போட்டுக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிராமு. ஸோ ரெண்டும் சேர்த்து போட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 122 கிராமு, 122 கிராம் பார்த்தீங்கன்னா இது போக, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு 8000 கிட்டே கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி கொஞ்சம் குறைச்சாங்க, ஏன்னா வந்து தெரிஞ்ச கடைன்றதுனால கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நம்ம அதுமாரி வந்து செய்வாங்க. சில சின்ன கடை இப்போ வந்து பெரிய கடையெல்லாம் வந்து நம்ம போனால் அதே ரேட்டுக்கு கொடுத்து வாங்கிடுவோம்.
ஆனால் சின்ன கடைகள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் பாருங்கள். 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, 224 ரூபா இதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேதா தனியாக சேதாரம் நம்ம ஒரு பில்லில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு மொத்தமாக 7,700 ரூபா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பழையசெல்லாம் போட்டு மீதி அமௌண்ட் நான் கொடுத்தேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் 4 கிராம் ரிங்கு ஜிஎஸ்டி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3% தான், 313 மொத்தம் 626 ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கிராம் கேடிஎம் நகை வந்து 21,500 ரூபா போட்டிருக்காங்க. ஓல்டு ஐட்டம் வந்து 19,000 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் 906 காயின் கொடுத்தேன், அது வந்து 19,000 ரூபா, 1 கிராம் 4,750 ரூபா அப்படின்னு எடுத்துட்டாங்க. சேதாரம் ஒன்றும் போடலை. அதேமாதிரி வந்து இந்த மோதிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ரெண்டுமே போட்டிருக்காங்க, எல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு. மீதி வந்து பேலன்ஸு 2,500 நான் கொடுக்கணும். இன்னும் மோதிரம் வரல, தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் வாங்க போகலாம் தான் தெரியும். அது இல்லாமல் கல்லுக்கு வந்து தனி காசு, கல் வந்து வைக்கிறோம் இல்லையா ஸ்டோனு, அதுக்கு வந்து தனி அமௌண்ட்டு. அது வந்து அங்கே போனால் தான் எவ்வளோ அமௌண்ட்டு தெரியும். ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி கோல்டு ஃபேலஸ் அண்ட் சில்வர் ஃபேலஸ் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது, திண்டிவனத்தில். பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் திண்டிவனத்தில் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம எதாவது நகை ஆர்டர் பண்ணி செய்யணாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் வந்து 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிங்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து சேட்டர்டேக்குள்ளே வேணும்னு சொல்லி தான் ஆர்டரே கொடுத்துருக்கோம். மதியம் தான் போய் பார்க்க போகிறோம், அப்படியே ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து என் பையனுக்கும் பர்த்டே, ஸோ வந்து அவனுக்கும் வந்து இங்கேயே ட்ரெஸ் எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோடய நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வரீங்க, அவங்களுக்கும் நான் ஓல்டு சப்ஸ்கிரைபர் நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிறு துளி பெருவெல்லாம், நீங்களும் உங்கள் வீட்டில் சேமிங்க, சேமித்து சந்தோஷமாக வாழுங்க. எதிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு என்பது மிகவும் அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை.